கைஸ் இன்னைக்கு நம்ம மகாபாரத சீரீஸ் எபிசோட் 15ல இருக்கிறோம். இப்போ வந்துட்டு இதுவும் ஆக்சுவலி மெயின் வார் தான், குருக்ஷேத்ர வார். இதில் என்னதுன்னா 2 இயர்ஸ் பிஃபோர் ஒரு வெப்சீரீஸ் வந்துச்சு, ஸ்குவிட் கேம். அந்த மாதிரி தான் சேரியட்டில் இந்த பாண்டவர்ஸ் சேரியட்டில் அர்ஜுனா இருப்பான், கௌரவர்ஸ் சேரியட்டில் கர்ணா இருக்கும். ஸோ இது ஸ்டாச்சுவாக இருக்கும், உங்கள் சேரியட்டை நீங்கள் இப்படி இழுத்துன்னு வரலாம், பட் நீங்கள் அசையக்கூடாது. அப்படி போயின்னு இருக்கும்போது இப்போது எப்படி ரோட்லலாம் கேஸ் லைன் கேஸ் பைப் லைன் போடுறேன்ட்டு குழி குழியாக இருக்கும், சைக்கிள் ஓடுறதுக்கே முடியறதில்ல. அந்த மாதிரி சேரியட்டு ஒரு குழி உள்ள மாட்டோம் இப்படின்னு ஆகும். சேரியட் மட்டும் ஆகல, கர்ணாவும் ஷேக் ஆகும். அந்த டைமில் அப்படியே அர்ஜுனா இப்படின்னு அவர் அம்புலாம் அப்படின்னு செத்துருவான் கர்ணா. இதாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இவங்க இந்திரபிரசத்தால் இருக்குவாங்க, ஐ மீன் இந்திரபிரஸ்தா. அவங்க வந்துட்டு அங்கே இருக்கும்போது தண்ணி காலி ஆகிட்டு இருக்கும், பாண்டவாஸ் தேடி தேடி போவானுங்கோ. ஃபஸ்ட்டு நம்ம இவன் சகாதேவா மதரி அவங்க லாஸ்ட்டு பையன், அவன் சகாதேவா போயிட்டு தண்ணி தண்ணி அங்கே ஒரு ஏரி இருக்கும் போயிட்டு குடிக்கலான்னு குடிக்கலாம். குடிக்க போகும்போது ஒரு ஆவி, ஏய் யார் பர்மிஷன் கேட்டு நீ இங்கே தண்ணி வந்து குடிக்கிற, ஐயோ போயாயோ அப்படின்னு குச்சிடும். குச்சி அடுத்த நிமிஷமாக செத்துருவான், என் பர்மிஷன் இல்லாமல் குச்சேன்னு. நெக்ஸ்ட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நகுலா போனான், மதரி அவங்க ஃபஸ்ட்டு பையன். அவன் போயிட்டு இவனும் திருப்பி அதே மாதிரி பண்ணான், இவனும் செத்துட்டான். அர்ஜுனாவும் புத்தி இல்லாமல் அப்படி தான் பண்ணான், செத்துட்டான். இது பிஃபோர் குருக்ஷேத்ரா வார் தானே. ஸோ அர்ஜுனா சாவதுக்கு முன்னாடி, அர்ஜுனாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவனும் புத்தி இல்லாமல் தண்ணி குடிச்சுன்னு இருக்கோம். அந்த ஆவி வந்துட்டு திருப்பி சொல்ல, என் பர்மிஷன் இல்லாமல் குடிச்சால செத்துருவானுங்க. பீமாவும் அப்படித்தான் செத்துறோம். அப்புறமா யுதிஷ்டிரா இந்த வாய்ஸ் கேட்டிருந்தானோ, ஓகே நீ சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, சரி நீ நேரில் வா பார்க்கலாம் சரின்ட்டு. ஆக்சுவலி அது லார்ட் தர்மா, லார்ட் ஆஃப் டெத், ஓகே அவங்க தெரியாது யுதிஷ்டிராக்கு. அவங்க கேட்குற எல்லா கேள்வியும் யுதிஷ்டிரா கரெக்ட் கரெக்டாக சொல்லுவான். லாஸ்டில் ஒரு கேள்வி கேட்குவான் யுதிஷ்டிராவை, இந்த செத்து போனவங்கள யார் உனக்கு வேணும்? எனக்கு நக்குலாவும் சகாதேவா வேணும்னு. ஏன் அப்படின்னு கேட்குவான் லார்ட் ஆஃப் டெத்து. ஏன் சொல்லுவேன்னா, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறது 2 வைஃப்ஸ், அதில் ஒரு வைஃப்பில் நான் ஒரு பையன்க்குறேன். அவங்க பையன் அவங்க 2 பசங்க இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்களே, அவங்களுக்கும் யோசிச்சு தான் நான் சொல்கிறேன் 2 பசங்க. இல்லை நீ சொன்ன கரெக்டான ஆன்சருக்கு உங்கள் எல்லா தம்பிங்களும் நான் உங்ககிட்ட தந்துடுறேன்ட்டு சொல்லிடுவேன். அப்புறமா தான் லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுவான், அதாவது இவன் தான் லார்ட் ஆஃப் டெத், லார்ட் தர்மான்ட்டு. நீ ஒரு நல்ல நாலேஜ்டு பர்சன், சாரி தர்மான்னு சொல்லிட்டேன், அது வந்துட்டு யமா, லார்ட் ஆஃப் டெத்து. அவன் வந்துட்டு பிளெஸ் பண்ணுவான், நீ எப்போவுமே நாலேஜபிள் சைல்டாகவே இருக்கும்ன்ட்டு. இனித்தோட எபிசோட் ஃபினிஷ்.